நீ சத்து மாவு கொழக்கட்டைப்பா, சத்து மாவு கேப்பை, கோதம்பை, கம்பு, பச்சரிசி, புழுங்கரிசி, பொலியடலை எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கப்பா. அதோட கோதம்பை மாவுடைய சத்து, அது சத்து மாவு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சத்து மாவு கூரை வறுத்து அரைச்சது, உப்பு, தேவைன்னா சீனி போட்டுக்கலாம், இல்லை மண்டபணம் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். எது தேவையோ செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு எது தேவையோ செஞ்சுக்கலாம். தேங்காய் பூ, இது பிணைஞ்சு ஓலை கொழக்கட்டைப்பா. அன்னைக்கு சத்து மாவில் பிணைஞ்சு ஓலை கொழக்கட்டை. நல்லா கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு ஓலைப்பா, ஓலை கொழக்கட்டை ஓலையில் வச்சு இப்படி மடக்கி நல்லா நெட்டுக்கு நெட்டுக்கு இப்படி வச்சு வச்சு மடக்கிறணும்ப்பா. ஆ, வள்ளி எள்ளி வச்சு இப்படி மடக்கிறணும் சேர்ந்தாப்புல. முதல்ல ஒரு அடுக்கு அடிக்காச்சு, இப்போ ஒரு அடுக்கு மேலே. நல்ல பச்சை வாசனையா நல்லா இருக்கும். சத்துமா கொழக்கட்டை, ஓலை கொழக்கட்டை சூப்பர்.